நான் இன்னைக்கு ராத்திரி என் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே குடிச்சிக்கிறேன், நாளையில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸை வெளியில கூட்டிட்டு போய் குடிச்சிக்கிறேன், சரியா? நீங்க இப்ப எங்க போக கூடாது. என்ன? வாட்? அது நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாம என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எங்கயும் போக கூடாது. ஏன் யார் நீ? நீ என் பொண்டாட்டி, என்னோட எஜமானி இல்ல. என்ன ஆர்டர் பண்றதுக்கு? நான் ஆர்டர் ஒண்ணு பண்ணல. நீங்க பண்ற தப்ப நான் நிறுத்த பாக்குறேன். அப்போ எனக்கு சரிங்கிறது உனக்கு தப்புன்னு தோணுது, உன்னோட சரி எனக்கு தப்புன்னு தோணுது. அவங்க அவங்களோட சென்ஸ் அவங்க அவங்களே வச்சுக்கலாம். அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்யலாம். இல்ல இல்ல, நில்லுங்க, எங்க நில்லுங்க, சொல்றது கேளுங்க, நில்லுங்க. உங்க மனசு சொல்ற மாதிரி பண்றதுக்கு இங்க ஒண்ணும் லைசன்ஸ் கொடுக்கல. நான் உங்களை திருத்த பாக்குறேன். ஏன் பொண்டட்டின்றதுனாலயா? நான் கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன திருத்த முடியும்னா என்னாலயும் உன்னை திருத்த முடியும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும்ல. நான் புருஷன் பொண்டாட்டின்ற டிபேட்டுக்கே வரலையே. நான் என்ன சொல்றேன்னா, உங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் இங்க பண்ண முடியாது. அப்ப இந்த வீட்ல உன்னோட முகாம்ப அதிகாரம் செல்லாது. நீ முகாம்பாவோ இருந்த முகாம்பாவோ இருக்கிற முகாம்பாவோ இருக்க போற. உன்னால என் சந்தோஷத்தை பார்க்க முடியல. சரி, அப்ப நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. நான் முகாம்பா தானே? அப்ப சரி, நீங்க இங்க குடிக்கவே கூடாது. நான் குடிப்பேன். நான் வீட்ல குடிப்பேன், வெளியில குடிப்பேன், தனியா குடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட குடிப்பேன், இஷ்டப்பட்ட மாதிரி நான் எப்படி வேணாலும் குடிப்பேன். நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு? இது கான்ட்ராக்ட்ல கூட எழுதி இருக்கே. கான்ட்ராக்ட்ல என்ன எழுதி இருக்கு? இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டி, இந்த ட்ரிங்க்ஸ். அதுல ஒரு குவாலிட்டியான வார்த்தை எழுதி இருந்தது. அது என்னன்னா, நான் என்ன வேணாலும் செய்யலானே. நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்டீங்கல்ல, முடிஞ்சு போச்சு. நவ தி பார்ட்டி இஸ் ஓவர், நோ மோர் ட்ரிங்க்ஸ். இது என்ன பாரா? இல்ல நீ பார் அட்டெண்டரா? நோ மோர் ட்ரிங்க்ஸ். நீ எந்த அளவுக்கு தடுக்கறியோ நான் அந்த அளவுக்கு குடிப்பேன், சரியா? அப்புறம் உன்னால என் சந்தோஷத்தை பார்க்க முடியல. என்ன பார்த்து பொறாம படுறேன். எனக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியுது. எனிவேஸ், நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் மாறாதா செய்வேன். இங்க பாருங்க. ஓ மை காட், வாட் எ ஃபோன் கால். போ, நம்ம ரெண்டு பேருக்கு ஒண்ணும் கால் வரல. போ போ, எடுப்போ. இப்போ என் ட்ரிங்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பாய். என்னதா? பாய். ஹலோ. ஹலோ அம்மா, என்னாச்சு? என்னாச்சுன்னா? சாரிம்மா, ரன்பீர் என்ன சொன்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொன்னா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. அப்பா இன்னும் குடிக்கிறாரா? நான் குடிக்க வேணாம்னு சொல்றேன், இன்னும் அதிகமா குடிப்பேன்றாரு. வேணும்னு இதெல்லாம் பண்றாரு தெரியுமா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரியும் அவரு ரொம்ப அடம் பிடிப்பாருன்னு. அந்த அடத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் அவரை குடியில இருந்து நிறுத்துறேன். இப்ப போய் அவரை தடுத்து பாக்குறேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னும் அதிகமா குடிப்பாரு. உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே பை. ஓகே ஓகே, சரி சரி, பை. அடடா, ஒரு நிமிஷம், ஆல் தி பெஸ்ட். உனக்கு என்ன தோணுது? அம்மா என்ன பண்ணுவாங்க? உனக்கு என்ன தோணுது? ஏன்னா உனக்கு தான் அது நல்லாவே தெரியும். பொண்டாட்டிகளுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு. நான் பொண்டாட்டியா கோவப்பட்டிருக்கேன்? இல்லதான், என் பொண்டாட்டியா இது வரைக்கும் நீ என் மேல கோவப்பட்டது இல்லதான். எனக்கு நீ என் பொண்டாட்டியா இருந்து கோவப்படணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அஞ்சோக்ஸ் அபார்ட், உங்க அம்மா எந்த ஒரு ஐடியாவை யோசிச்சு வச்சிருந்தாலும் ரொம்ப கரெக்டா இருக்கும், ரொம்ப யூனிக்கா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, டோன்ட் வரி. ஆனா அம்மாவோட பிளான்ல அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, அம்மா என்ன பண்ண போறாங்க? நான் இப்ப போட்டி போட போறேன். என்ன நடக்க போகுது? நான் போட்டி போட போறேன். என்ன அது? போட்டினாலே ஒரே குதூகலமா இருக்கும். அது ஆல்ரெடி வெளியே நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க அதை பாக்க போறீங்களா இல்ல செய்ய போறீங்களா? போகட்டும், விடுங்க மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ஜாய் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி இல்லையே. என்ன மாதிரி இல்ல? ஐ மீன் டிபிக்கல் இந்தியன் வைஃப் மாதிரி. நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணக்கூடாதா? இப்ப அப்படிதான் நான் பண்ணி ஆகணும். என்ன சிச்சுவேஷன் அப்படி இருக்கா? என் புருஷன் தப்பு பண்றதை நிறுத்தத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். முதல்ல கேள்வி கேட்டேன், இப்ப பிரச்சனை பண்ணுவேன். மேம், இப்ப நீங்க எக்ஸாக்டா என்ன பண்ண போறீங்க? எதுவும் பண்ணாதீங்க பிளீஸ். அது என்னன்னா, அந்த வீட்டுல சிரிப்பு சத்தத்தை பார்த்தது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிரிப்பு சத்தம் சண்டையில முடிய கூடாது. ஆச்சல், இவ்வளவு மெலோ டிராமேட்டிக் பண்றதுக்கு அவசியமே இல்ல. சரி, கொஞ்ச நாள் முன்னாடி நீ சொன்னல இங்க இன்ஃபெஸ்டேஷன் ஆயிருக்குன்னு, அதாவது இந்த வீட்டுல நிறைய காக்ரோச்சஸ் இருக்குன்னு. ஆமா, நானே சொன்னேன், சில காக்ரோச் எல்லாம் நானே தூக்கி போட்டேன். அதுவும் நான் அதுங்களை அடிக்காமலே, எனக்கு வயலன்ஸ்னாலே பிடிக்காது. அப்ப உனக்கு காக்ரோச்சஸ் பயம் இல்ல? இல்ல, வெரி பேட். பாய் பண்ணும். ஏன்னா காக்ரோச்னால உடம்பு சரியில்லாம ஆகும். அதை அழிக்கிறதுக்கு நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல கூப்பிடணும். ஆனா இன்னைக்கு நாம இந்த வீட்டுல இருக்கிற எல்லா காக்ரோச்சஸையும் ஒரு டப்பால அடைச்சு அதை நாம இப்ப லிவிங் ரூம்ல விடுறோம். இப்ப நான் புருஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு காக்ரோச்சஸ் யூஸ் பண்ண போறேன்.
அதுவும் இல்லாம காக்ரோச்னா எனக்கும் கொஞ்சம் பயம்தான். புருஷனுக்காக எதை வேணாலும் செய்வோம். மேடம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த மாசம் உனக்கு சேலரி ஆகும். ஓகே டன், குட் கேர்ள், கோ கோ கோ. சில விஷயம் ஈஸியா முடியுதுன்னா அதுக்காக எதுக்காக கத்தியெல்லாம் நம்ம தூக்கணும். கண்டிப்பா அவ அப்செட் ஆயிருப்பா, ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ ஏதாவது ஒன்னு பண்ணுவா. என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. எப்படி பழி வாங்குறது? இன்னும் ஏன் வரல? ரொம்ப நேரம் போன்ல பேசிக்கிட்டு இருக்காளோ. ஏய், என்ன அப்படியே இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, நல்ல புள்ள மாதிரி இருக்கலாம்னு தான். என்ன குழந்தை ஆயிட்டியே என்ன? இந்த மாதிரி வாய் மேல குழந்தை தான் விரல் வைக்கும். ஓ, பெரிய வீடுல கத்த கூடாது. பெரிய வீடுனா கத்த கூடாதா? அப்ப பெரிய வீடுனா நோ ட்ரிங்க். ஏய், இப்ப குடிக்க போறீங்களா இல்லையா? நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்களால அன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துட கூடாது. நாங்க சாரி சொல்லிக்கிறோண்ணா, காது பிடிச்ச வேணா மணி போட கேக்குறோமே. ஓவரா சரக்கு அடிச்சு எல்லாத்தையும் நாங்க கெடுத்துட்டோம். நாங்க அவங்க கிட்ட சாரியும் கேக்கணும், காது பிடிச்சு மன்னிப்பும் கேக்கணும். நாங்க இந்த முழு வீட்டையும் அசிங்கப்படுத்திட்டோம். டேய், இதை கிளீன் பண்ணிக்கலாம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு பிடிக்கல, நாங்க அன்னிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது அப்படிதானே? அபி, நாங்க அன்னிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு பாக்குறோம், ஆனா நீ எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு என்னடா உளறீங்க உங்களை? டேய், நீ குடிக்காத, உனக்கு ரொம்ப ஏறிடுச்சுடா. அண்ணி வந்துட்டாங்க, நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆடா, அவங்க கோபமாலாம் இல்ல, அண்ணி ரொம்ப நல்லவங்க. நமக்காக ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க பாரு. அந்த ஜார்ல என்ன இருக்கு? பெரிய ஜார்ல நிறைய முறுக்கு எடுத்துட்டு வராங்க. அத பார்த்தா முறுக்கு மாதிரியே தெரியுது. ஆமாப்பா. அப்ப சரி, நான் ஏதோ சாப்பாடு கொண்டு வரவங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்ப சைட் டிஷ் எடுத்துட்டு வராங்க. அட, நீ லூசாப்பா. சைட் டிஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரக்குக்கு சைட் டிஷ் வேணும்ல? அண்ணி ரொம்ப நல்லவங்கப்பா. இந்தாங்க மேடம், தரங்க. நீ தர. தூக்கம் வரலையா என்ன? இப்ப உங்க தூக்கம் தான் கிடப்புது. என்னாச்சு, சைலண்டா இருக்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட சாரி சொல்லுமா? இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். காக்ரோச், உங்க ஷோல்டர்ல. அபி, என்னடா பேசுறீங்க? ஓ சட்டையில கலப்பு பூச்சி. காக்ரோச், ஆபீஸ்ல எல்லாரையும் பயமுறுத்தோம், இப்ப காக்ரோஜ பத்தி நீயே பயப்படுற? காக்ரோஜிங்க? ஐயோ, ஒரு நாள் என்னங்க?
பிரக்யா. நீ என் கூட வா. இங்க பாரு, இந்த பல்லி இருக்குல்ல, எல்லா காக்ரோச்சஸையும் சாப்பிடும், அப்புறம் அது பெரிய பலி ஆயிடும். உனக்கு தெரியுமா பெரிய பலியை என்னன்னு சொல்லுவாங்கன்னு? என்ன சொல்லுவாங்க? காட்ஸிலா. முதல்ல வா போலாம். ஃபார் காட்ஸ் சேக் நீ என் கூட வா. இல்ல, நான் தரையில கால் வைக்க மாட்டேன். அட, ஜம்ப் அடி போலாம் வா. நான் இப்பதான் அந்த பல்லி வெளியில போனத பார்த்தேன், எல்லாம் போயிடுச்சா. யாராவது பல்லிக்கு போய் இப்படி பயப்படுவாங்களா? பொடி பல்லி. நான் பல்லியா? நான் பல்லியா? மேடம், நான் உங்களை என்ன பண்ற பாருங்க. ஷோ, நண்பனுக்கு கை கொடுக்க மாட்டியா? குடுக்கலாமே, ஏன் குடுக்காம? அபி, இங்க பாரு அபி, என் உயிரு, நீ நல்லா இருக்க, நானும் நல்லா இருக்க. நல்லா இருக்கல? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம்? உன்னை இன்வைட் பண்ணதான்ப்பா வந்தேன், உன்னை நேர்ல வந்து கூப்பிடலாம் தான் வந்தேன். ஒரு சந்தோஷமான விஷயம். கல்யாணம் உனக்கு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் ஒரு கிளப் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன், மேட்னஸ். நீ கண்டிப்பா அங்க வரணும்னே. பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், அப்படியே சும்மா ஜாலியா சக் சக் என்ஜாய் பண்ண வேண்டியது. என்ன ராக் ஸ்டார், மியூசிக் வாசிச்சாதான ஆட முடியும்? என் தம்பி சொல்றான்ல, கிளப் திறந்திருக்கான், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீ சிரிக்கிற? ஏய் காக்ரோச் பா. என்ன காக்ரோச்? காக்ரோச்சா? அது காக்ரோச் நான் சொன்ன? ஒண்ணு இல்ல, அத விடுப்பா. அட, என்னன்னு சொல்லு. காதல ஒண்ணு இல்ல பா. சரி விடு நீ. அட சொல்லு, நான் பாத்துக்கறேன். யார அந்த காக்ரோச்? இல்ல, மோசமான காக்ரோச் பறக்கவும் செய்து. தம்பி தம்பி, இது காக்ரோச் மேட்டர் இல்ல, பொண்டாட்டி மேட்டர். எனக்கு புரிஞ்சது. இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை எனக்கு நல்லாவே புரியும். நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு ஃபோன் பண்ணு, நான் என்ன பண்ணனும்னு சொல்றேன். நீ தப்பிக்கிறது கேரண்டி. தப்பிக்கிறது கேரண்டியா? அட, எனக்கு நீ ஃபோன் பண்ணு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அந்த காக்ரோச் கிட்ட சொல்லி வை. சரியா? அது பரவாயில்ல விடு. நீ ஹங்கரியா? அந்த காக்ரோச் ஆங்கிரி, அது பறந்து பறந்து வந்து அடிக்கும். அதை விடு, கண்டிப்பா நான் வருவேன், கண்டிப்பா கிளப் ஹவுஸ்க்கு வரேன். அப்புறம் சரக்கு, டான்ஸ், மியூசிக் எல்லாமே அங்க இருக்கும் இல்லையா? ஆங்கிரவே கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? என் நண்பன் அப்படிதான் இருக்கணும். மேடம் மேடம், ரிலாக்ஸ். வீட்ல இருந்து எல்லா காக்ரோச்சும் ஓடி போயிடுச்சு. நாம அதை பார்த்து பயந்தோம், ஆனா அது நம்மள பார்த்து பயந்து ஓடிடுச்சு. எல்லாம் ஓடி போயிடுச்சா? ஆமா மேடம், ரிலாக்ஸ், ஓடிடுச்சு. உண்மையிலேயே நீங்க பண்ண ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். ஐடியா இல்ல, பிரச்சனை. ஓ அப்படியா? ஆனா இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப நம்ம வீட்டுல எத்தனை பாட்டில் இருக்கோ அத்தனை பாட்டில்லையும் நம்ம காலி பண்ண போறோம். நாம அந்த சரக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டா அவங்க எதை குடிப்பாங்க மேடம்? தண்ணி, கலர் தண்ணி. எல்லா பாட்டிலையும் சீக்கிரமா காலி பண்ண, நான் தண்ணி ஊத்தி வைக்கிறேன். இதையும் காலி பண்ண. அதாவது மேடம், நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல, ஆனா நான் உன்ன சொல்லியே ஆகணும். இத ஊத்துறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஞ்சல் பேசுறத நிறுத்திட்டு வேலையை பாரு. அவர் வர்றதுக்குள்ள எல்லா பாட்டிலையும் தண்ணி ஊத்தி நாம மறுபடியும் அங்க வைக்கணும். மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம இந்த கலர் தண்ணி ஊத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க இத குடிச்சு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல மேடம், இது ஆல்கஹால் இல்ல தண்ணி தான். ஐயோ, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க போதையில இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குடிக்கறாங்க நான் உங்களுக்கே தெரியாது. அவங்க எதை குடிச்சாலும் போதையா தான் இருக்கும். நான் அவங்கள தண்ணிய குடிக்க வச்சு போதை இறக்க போறேன். சீக்கிரம் சீக்கிரம் வா. எப்படி இருந்ததோ அப்படியே வச்சிருந்த. எல்லாம் முடிஞ்சதா? இப்படிதானே இருந்தது? அபி, எல்லா காக்ரோஜும் போயிடுச்சு தானே? சீக்கிரம் வா, நம்ம ஒழிஞ்சுக்கலாம். என்னங்க எடுத்துக்கோங்க? இன்னும் எடுத்துக்கோங்க. அம்மா ரியா. ஆ சொல்லுங்க. கொஞ்சம் மட்டர் பன்னீர் கொடுமா. ஷியோர். தேங்க்யூடா ரியா. ஹா சொல்லுங்க. ரியா, இவனை கொஞ்சம் பாத்துக்கோமா, என்ன சாப்பிடவே விட மாட்டேங்கிறான். எனக்கு குழந்தைங்களும் பாத்துக்க தெரியாது. வாங்க ஆண்டி, நம்ம விளையாடலாம். ப்ளீஸ், கொஞ்ச நேரம் நான் சாப்பிடுற வரைக்கும் பாத்துக்கோ. இப்ப எங்க ஓடுற? ஓடாத நில்லு, நான் தான் சொல்றல்ல, நில்லு. எதையாவது உடைச்சிட போற, ஓடாத, வேகமா ஓடாத, நில்லு. நீ அந்த ஊஞ்சல்ல உட்கார முடியாது, ஏன்னா நீ பெரிய பையன், அது
அது கண்ணன் செல்ல வைக்கிற ஒன்றில் அதுல கண்ணனை மட்டும்தான் வைக்க முடியும், புரிஞ்சுதா? நீங்க ரொம்ப மோசமான ஆன்ட்டி. ஐ அம் நாட் பேட், ஓகே? ஐ அம் நாட் பேட், ஐ அம் நாட் பேட். மம்மி, ஆன்ட்டி என்ன அடிக்கிறாங்க. என்ன பண்றீங்க? கண்ணா, இப்ப நீ அழக்கூடாது. ரியா ஆன்ட்டி உங்ககிட்ட சாரி கேப்பாங்க. ரியா, சரி, அவன் சின்ன பையன் தானே, அவங்க கிட்ட சாரி சொல்லுமா? சாரி. நீங்க ரொம்ப நல்லா ஆன்ட்டி, எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. இங்க பாருப்பா, எங்க கிட்ட ஐஸ்கிரீம் எல்லாம் இல்ல. எங்க ரசகுல்லா இருக்கு, அதோட நிறைய ஸ்வீட்டும் இருக்கு. நீ வேணா அதை சாப்பிடு. இல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். என்ன பண்றமா நீ? அந்த சின்ன பையனை உன்னால சமாளிக்க முடியலையா? பாட்டி, எப்படி சமாளிக்க சொல்றீங்க? அவன் ஐஸ்கிரீம் கேக்குறான், இப்ப ஐஸ்கிரீம் நான் எங்க போவேன்? இங்க பாருமா, ஃப்ரிட்ஜ்ல மலாய் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் சர்க்கரைய போட்டு அவங்க கிட்ட கொடுத்துடு. சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஃப்ரிட்ஜ்ல நீ ஐஸ்கிரீம் வச்சிருக்கல, நிறைய வச்சிருக்கல, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போ, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ஆன்ட்டி. எடுத்துட்டு வரேன். ஐஸ்கிரீம், யே. அம்மா ரியா, நான் 5 நிமிஷத்துல வந்துறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? அம்மா, இங்க டிஷ்யூ பேப்பர் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட்டர், கம் ஹியர். சார், இங்க டிஷ்யூ பேப்பர் இல்ல, ஆனா வெயிட்டர் இருக்கார்ல, நீங்க தான் அவர்கிட்ட கேட்கலாமே. ரியா, எனக்கு தெரியும் நீ டயர்டா இருக்கேன்னு, ஆனா இவங்க நம்ம கெஸ்ட், நீ இவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காத, நான் வான் பண்றேன். எனக்கு இந்த வீட்டு சாவி கிடைச்சதா இல்லனா வேர்ல்ட்ல பெஸ்ட் வேலைக்காரங்கிற மெடல் கிடைச்சதா? பிராச்சி இருந்திருந்தா எல்லா வேலையும் அவளை செய்ய விட்டுருப்பேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் கெட் இட். நானே எல்லா வேலையும் செய்யறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா அந்த பிராச்சி மட்டும் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறா. இந்நேரத்துக்கு அவங்க கண்டிப்பா வந்திருக்கணுமே. வந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. காக்ரோச் இல்லதானே? சத்தம் போடாத, இந்த காக்ரோச் நம்ம சத்தத்தை கேட்க கூடாது. மேடம், இவங்க நம்மள காக்ரோச்னு சொல்றாங்களா? ஏய், ரொம்ப பயமா இருக்குபா. ஏய், இத பாரு, இதோட பார்ட்டியை முடிச்சுக்கலாம், நாங்களும் வீட்டுக்கு போறோம்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாப்பா, அந்த காக்ரோச் பறக்க வேற செய்து ஏதோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுது. எங்க ஒரு காக்ரோச்சும் காணோம், ஒண்ணு கூட இல்ல. எங்க போச்சுங்க? ஓடி போயிருக்குமோ? ஆமா, ஓடி இருக்கும். நல்லவேளை எல்லாம் ஓடி போயிடுச்சு. என்ன ஓடி போயிடுச்சு? நிம்மதியா நம்ம சரக்கடிச்சுட்டு இருந்தோம், போதை இறங்கி போச்சு. ஆமாப்பா, இதுங்க நம்ம போதை எல்லாம் இறக்கிடுச்சுங்க. அதுக்குள்ள எப்படி போதை இறங்கிருக்கோம் மேடம்? இப்படி எல்லாம் நடக்கும். என் பாய் ஃப்ரெண்ட் சரக்கடிக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணாங்கன்னா அவனுக்கு போதை எல்லாம் இறங்கிடும் மேடம். அவங்க மேல இருக்கிற பயத்திலேயே இறங்கிடும் மேடம். நீ ஏன் இதை முதலே சொல்லல மேடம்? நீங்க தானே சொன்னீங்க அவங்களோட போதெல்லாம் இறங்கணும்னு. ஆனா அவங்கள தண்ணியை குடிக்க வச்சு அந்த போதை இறக்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப அவங்க போதையில இல்லைன்னா அவங்க சரக்கு அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருமே. பாட்டில்ல சரக்கு இல்ல, வெறும் கலர்ஃபுல்லான தண்ணி தான் இருக்கணும். என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, கொஞ்சமா சரக்கு விட்டு வச்சிருந்திருக்கலாம். சாரி மேடம், இப்ப என்ன பண்ணணும்? சரி வாங்க, திரும்ப குடிக்கலாம். திரும்ப குடிக்கலாம், திரும்ப குடிக்க. நம்ம கிட்ட சரக்கு இருக்கா? ஏய், எவ்வளவு சரக்கு இருக்கு, ராத்திரி பூரா குடிச்சா கூட குறையாது. அப்படியா? வா அபி, இதுக்கு மேல நம்ம குடிக்க வேண்டாம். அபி, இவன் தான் நல்ல ஃப்ரெண்டா. ஏய், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத சுமித், உன்கிட்ட திரும்ப 100 ரூபா வாங்க மாட்டேன், சரியா? இல்லப்பா, இதுக்கப்புறம் நாங்க குடிக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்ப நான் என்ன தனியா குடிக்கணுமா? நீயும் குடிக்காத, இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? முதல் ரவுண்ட் எடுத்தது ஜாலிக்காக, இப்ப ரெண்டாவது ரவுண்டு தண்டிக்கிறதுக்காக. என் ஒய்ஃப் நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சரக்கடிச்சு நான் எந்த அளவுக்கு சுப்பீரியர்னு காட்டுவேன், நான் என்னைக்கும் தோக்க மாட்டேன். அப்ப நாம குடிக்கலாம். சரி, என்ன எதுக்குப்பா அப்படி மறைக்கிற? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் நம்மையும் நுழையணும். நான் எதுக்கு குடிக்கிறேன்னா, சரக்கு ரொம்ப நல்லா இருக்கு, தொண்டையில போறதே தெரியலப்பா. சரியா சொன்ன, எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு தெரியுமா?
போதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. செம சரக்கு. ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க, நீ என்ன நின்னு பாத்துக்கிட்டு இருக்க போறியா? சேர்ஸ் சொல்லிக்கலாம். சியர்ஸ். சியர்ஸ். அபி, இந்த சரக்கு குடிக்க ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாப்பா, எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னா நம்ம சரக்கு அடிக்கிற தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. சரக்கா இது, வாசனையே வர மாட்டேங்குது. நீங்க பயந்து குடிக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸ்மூத். என்ன ஆச்சு? இல்ல, ஏதோ வித்தியாசமா இருக்கு. செக் பண்ணலாம். அந்த பாட்டில் எடு. பிரக்யா, 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 பிரக்யா.